ஜோம்ஸ்கிச்சன் நம்ம சேனல் நீங்க இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார். சப்ஸ்கிரைப் மட்டும் இல்ல பாக்கணும், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணாதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பீச்சுக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இருக்கு இல்லைங்களா, நம்ம சென்னை சென்ட்ரலில் இருக்க சப்வே. இது நாங்கள் வந்து மெட்ரோ ட்ரெயினில் போயிருந்தோம் முகப்பேர்லேருந்து. ஸோ திருமங்கலத்துலேருந்து மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு அங்கேருந்து இறங்கி கிராஸ் பண்ணுறதுக்காக சப்வே போனோம். ஸோ சப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க, நியூவாக பண்ணியிருக்காங்க. நான் வந்து புதுசாக பண்ண பிறகு தான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன். ஸோ அதனால் ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பஸ் ஏறி நாங்கள் வந்து பீச்சுக்கு கிளம்பி போயிட்டுருந்தோம். ஸோ பீச்சுக்கு போகிற வழியில் நம்ம ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம கலைஞர் ஐயாவோட சிலை திறப்பு விழா நடந்துட்டு இருந்து. ஸோ அதுக்காக சூப்பராக பிரம்மாண்டமாக நல்லா நிறைய பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம். லேடிஸ்க்கு வந்து நம்ம மகளிருக்காகன இலவச டிக்கெட்டில் தான் போனோம் நானும் என் பொண்ணும். ஸோ அதில் வந்து ரொம்பவே ஹாப்பி. நம்மளே வந்து காசு கொடுக்க போனால் கூட ஃப்ரீன்னு சொல்லிட்டு டிக்கெட் கொடுத்தாங்க, ரொம்ப பெருமையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து நம்ம இந்த ஆட்சிக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணலாம் தாராளமாக. நம்மளை மாதிரி இருக்கவங்களை விட நிறைய ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓமந்தூரார் மருத்துவமனை. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி லைட்ஸ்லாம் கலர் கலராக லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த கலர் கலராக வந்து கொடிலாம் வச்சுருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞரோட சிலை திறப்பு விழா வந்து நடந்துட்டு இருந்தது. அது வந்து நம்ம திரு வெங்கையா நாயுடு இருக்கார் இல்லையா, நம்ம துணை குடியரசு தலைவர், அவர் வந்திருந்தார். ஸோ அவர் தான் வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ வந்து அதை வந்து லைவ் ரிலே வெளியே வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே வச்சு டிஸ்பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வந்து அப்படியே வழியிலே பஸ்ஸில் போகும்போதே அப்படியே பார்த்துட்டே போனோம். இதுதான் வந்து நம்ம ஓமந்தூரார் மருத்துவமனை வெளியே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து பாருங்கள், பப்ளிக் பீப்புள்ஸ்லாம் வந்து வெளியவே நின்று லைவ் ரிலே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து நிறைய போலீஸ் வந்து ஃபுல்லாக சேஃப்டி பார்த்துருக்காங்க. கலைஞரோட சிலை இதில் வந்து கிளியராக வந்து என்னால் காமிக்க முடியல, ஏன்னா பஸ்ஸில் போயிட்டு இருந்ததுனால. நான் இன்னொரு நாள் தனியாக வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுறேன். நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து எண்டிங்கில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து நம்ம வெங்கையா நாயுடு, அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாரும் உள்ளே இருந்தாங்க. ஸோ எல்லாம் அந்த ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தது. ஸோ அப்படியே ஒரு சின்னதாக இது எதர்ச்சியாக நாங்கள் போனோம். பட் பார்க்கும்போது சூப்பராக கலர்ஃபுல்லாக லைட்ஸ்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு சரின்ட்டு ஷூட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து கலைஞர் ஐயாவுக்கு வந்து 98வது பிறந்தநாள். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ போடலான்ட்டு ஒரு தாட்ஸு. கலைவாணர் அரங்கம் சூப்பராக வந்து கலர்ஃபுல்லான லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கட்சிக்காரங்களாம் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே தான் அந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தது. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் இருந்தது, நல்ல கலர்ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. எக்கச்சக்கமாக போலீஸ் பந்தோபஸ்து பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கட்சிக்காரங்க வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா வந்து பார்க்கிங்லாம் உள்ள பெருசாக இருந்ததுனால உள்ளே அவ்வளோ கார்ஸ் இருந்தது, உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே. ஸோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு வந்து போலீஸ் ஃபுல்லாக சேஃப்டி கார்டு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ போலீஸ் இருந்தாங்க, போகிற வழியெல்லாம் போலீஸ் தான் இருந்தாங்க. அதனாலேயே வந்து நிறைய வந்து எனக்கு ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு, பட் ஆனால் நைட் டைம்ன்றதுனால அந்தளவுக்கு ஃபுல் குவாலிட்டியாக கிளாரிட்டியாக கொடுக்க முடியல, அது ஒரு மனசு வருத்தம் எனக்கு. பட் ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேடியம் கிட்டே வந்து பஸ் வந்து திரும்பிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து அன்றைக்கி நாங்கள் பீச்சுக்கு போகிறதுக்காக போயிருந்தோம். ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து நாங்கள் பீச் போனோம். ஸோ வந்து அங்கே என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து கண்டினியூவாக பார்ப்போம்.
ரோடு வந்துட்டோம். இப்போ பீச் ரோடு வந்து எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. ஃபுல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடும் வந்து போலீஸ் கார்ட்ஸ் சேஃப்டி போட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பீச் கிட்டே வந்துட்டோம், மெரினா பீச் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம இறங்க வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஸோ வந்து நம்ம இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பீச்சுக்கு போகலாம். ஸோ ஃபுல்லாக வந்து போலீஸ் கார்ட்ஸ் இருந்தாங்க, அதனால வந்து ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து கூடாது, நீங்கள் வந்து சப்வே உள்ளே போய் தான் ஏறி போகணும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபுட் பாத்லேயே வந்து நடக்க சொல்லி அதெல்லாம் ரூல் போட்டிருந்தாங்க. நல்லா போலீஸ் பந்தோபஸ்தோடு பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து எம்ஜிஆர் நினைவகம் ரெட்டையில் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தா. ஸோ இதுக்கு அடுத்து நாங்கள் வந்து எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுவே வந்து பெருசாகிடுச்சு, இதுக்கு மேலே போனால் போர் அடிக்கும் இல்லையா. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா, பை பை, குட் நைட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.